ஹாய் வெல்கம் டு ஹோமேக்கர் ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு அஞ்சு யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸாக இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் படங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் ஸோ அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்பொழுது சந்தனத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து ஆட் பண்ணுவீங்க நார்மலாகவே ஆனால் சில பேருக்கு வந்து தெரியாது வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி வந்து சந்தனத்தை நுணுக்கி அது கூட வந்து மஞ்சளையும் ஆட் பண்ணி வைங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு பில்லு அளவுக்கான சந்தனத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து குழச்சி வைக்க போகிறேன் ஸோ இது எதுக்காக நாம் இந்த பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்கள் வாசலில் வைக்கும் போதெல்லாம் அந்த வெறும் மஞ்சளும் குங்குமமும் வைக்கும்போது அது சில சமயம் வந்து உதுந்து கீழே விழுந்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சம்டைம்ஸ் கீழே விழுந்துடும் ஆனால் இந்த மாதிரி சந்தனம் நீங்கள் சேர்த்து குழச்சி வைக்கும்போது அந்த மஞ்சளும் குங்குமமும் நீங்கள் ஒன்ஸ் இன் வீக் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் வந்து அது வந்து கீழே வந்து விழவே விடாது அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் டூ பூஜை பாத்திரங்கள் பூஜை படங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா ஸோ அந்த சந்தனம் மஞ்சள் குங்குமத்தோடவே நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு வந்து ஜவ்வாது வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் ஜவ்வாது வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்தா ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு சிட்டிகை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து குழச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள் அதுக்கப்புறம் வாசல்லலாம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதோடய வாசமானது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நீங்கள் பூஜை ரூமில் என்டர் ஆகும்போதே உங்களுக்கு அந்த நறுமணம் வந்து நல்லா தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லை நீங்கள் வாச வைக்கும்பொழுது ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ள ஆகும்போதே அது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் த்ரீ மேபி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம பூஜை அறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணையும் தீபம் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு வெளியே ட்ரெயின் ஆகும் இல்லையா ஸோ அது ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சாக்ஸ் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து பர்ஸ்னலாக அந்த சாக்ஸ் போடுறதுல புது சாக்ஸாக இருந்தாலுமே அது போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸை வந்து நீங்கள் வந்து அதை சுற்றி வந்து போட்டுக்கோங்க ஸோ இது என்ன ரெண்டு பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரப்பர் மேண்ட் போடும்போது என்னென்னா ஒன்று வந்து நீங்கள் அந்த சாக்ஸ் யூஸ் பண்ணாத போது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அந்த சாக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல அண்ட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அது வெட்டானவன நீங்கள் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் இதுவே நீங்கள் எதாவது துணி அந்த மாதிரி சுற்றி வைக்கிறீங்க இன்ஸ்டெட் ஆஃப் சாக்ஸ் அப்படின்னா கூட அதை வாஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால ஐ பர்சனலி ப்ரிஃபர் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் சுற்றி வைக்கிறது இருக்கும் என்னென்னா இந்த மாதிரி மவுத் இருக்கிற ஒரு பாட்டிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆயில் ஸ்பில் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஃபோர் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு உருளி வைக்கிற வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த உருளியில் ஊற்றக்கூடிய அந்த வாட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஜவ்வாது வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாட்டரோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயங்கர ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஜவ்வாதுக்கு பதில் வந்து நீங்கள் தசங்கம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தசங்கம் பவுடரும் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஸோ என்ட்ராகும் போதே அதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் இதுக்காக எந்த எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது ஸோ டெம்பிளுக்கு போன ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லாஸ்ட் ஸ்டெப் ட்ரிப் நம்பர் ஃபைவ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை படங்கள் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி விநாயகர் துண்டு அப்படின்னு சொல்லி கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது ஒரு பீஸ் வந்து ஜஸ்ட் டென் ருபீஸ் தான் ஸோ இதே வந்து இதுதான் வந்து நான் வந்து என் வீட்டில் இருக்கிற பூஜை மேடை இதெல்லாம் தொடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் நார்மலாக நீங்கள் வேறு எந்த கிளாத்தை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே வந்து அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு தெரியல பட் இதை வாங்கிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு கிளாத் வாங்கினா கூட நீங்கள் ஒரு கிளாத்தை வந்து யூஸ் பண் ஐ மீன் வாஷ் பண்ணி பண்ணி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்காவது யூஸ் பண்ணலாம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸே யூஸ் பண்ணலாம் அண்ட் மற்ற கிளாத்ஸை யூஸ் பண்ணுறத விட எனக்கு இது யூஸ் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் க்ளீனாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ Thank you for watching for more videos subscribe to my channel and click the bell icon for future notification